Channel includes movie critiques, serial reviews, commentary, and more entertaining videos and news. அவர்களை விமான நிலையத்திலிருந்து காரில் அழைத்து வரும்போது அவர்கள் சந்தியாவை துளைத்தெடுத்து விட்டார்கள். ஒருவர் மாறி ஒருவர் தொடர் கேள்விக்கு மேல் கேள்வி. பத்மினிக்கு எவ்வாறு நடந்தது? உடனே ஏன் தெரியப்படுத்தவில்லை? பத்மினி எங்களுக்கு தெரிந்தால் கவலைப்படுவோம் என மறைக்கலாம். ஆனால் மாப்பிள்ளையோ அல்லது நீ அவளது நெருங்கிய தோழி ஏன் எங்களுக்கு தெரிவிக்கவில்லை? சந்தியாவோ முதலில் பத்மினிக்கு கேன்சரே இல்லை, அவள் பொய் சொல்லி நடிக்கிறாள் என்றார். அப்பா அம்மா மிகவும் அதிர்ச்சியானார்கள். அவள் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? பத்மினியை பற்றி நீங்கள் பல விடயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பத்மினிக்கு கல்யாணமே இன்னும் ஆகவில்லை என்றவுடன் கோபம் கொண்டவர்கள் சந்தியாவை பார்த்து, நீ என்ன பைத்தியமா? போன தடவை வரும்போது நீயும் சேர்ந்துதான் சொன்னாய் பத்மினிக்கு கல்யாணம் ஆனதை பற்றி. மாப்பிள்ளையையும் பார்த்தோமே, இப்ப ஏன் இப்படி பேசுகின்றாய்? எங்கள் பெண்ணை பற்றி எங்களுக்கு தெரியும். நீதான் ஏதோ சதி செய்கின்றாய். பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் செய்யாதே. உன்னை பற்றி எவ்வளவு நல்லவ என்று எண்ணினோம். எவ்வளவு பணம் வேணுமென்றாலும் நாங்கள் தருகின்றோம். எங்கள் பெண் வாழ்க்கையில் விளையாடாதே என மாறி மாறி கேட்டனர். சந்தியாவோ, உங்கள் பெண்ணை பற்றி முழுதாக உங்களுக்கு தெரியாது. அவள் உங்களையும் ஏமாற்றி தன்னையும் ஏமாற்றி வாழ்கிறாள். கல்யாணம் செய்வேன் என்று கூறிய விக்ரம் என்னோட கணவர். அவர் சொன்னதெல்லாம் பொய். என்னையும் ஏமாற்றி பொய் சொல்ல வைத்தாள் என நடந்த முழுவதையும் சந்தியா சொன்னாள். பத்மினியின் அப்பா அம்மாவிற்கு மட்டுமே பத்மினி பற்றி தெரியப்படுத்திய சந்தியா தன் வீட்டில் அது பற்றி சொல்ல வேண்டாம் என கூறிவிட்டாள். இன்னும் மேலும் பல பல சம்பவங்கள் தொடரும் நேர்களை. நன்றி, வணக்கம். எனக்கு என் வாழ்க்கையில் நான் செஞ்ச பெரிய தப்பே தாமா இவகிட்ட சொன்னது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே மிச்சம் வைக்காம ஃபுல்லா அம்மாவே கட்டிடுவாங்க. சந்தியாவுக்கு உண்மையிலே இப்ப டைம் ஓகோன்னு இருக்கு போல இருக்கு. இல்லன்னா பத்மினி இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருப்பாளா? பத்மினியே பயங்கர கிரிமினல், அவளையே பிளான் பண்ணி விரட்டிருக்கான்னா சந்தியாவும் சாதாரண ஆள் இல்லை. இந்த வீட்டில் யாரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடாது. சிரிப்பு ஒளி கேட்கவே கூடாது. உமா விஷயத்தில் நாம தான் ட்விஸ்ட் பண்ணி கதையே மாற்றிருக்கோம். இப்போ இவங்க எல்லாத்தையும் கவுக்க ஒரு வழி கண்டுபிடிக்கணுமே. இதுதான் விஷயமா? நாலு பேர் சந்தோஷமா இருந்தா இவளுக்கு பொறுக்காதே. அகிலா, ஏய், இங்க எதுக்கு நிக்கிறேன்?
ஒண்ணு இல்ல, மேல காத்தே வரல, ஒரே புழுக்கமா இருந்துச்சு, அதான் நின்னு காத்து வாங்குறேன். புழுக்கம் உன் உடம்புல இல்லடி, உன் மனசுலதான் இருக்கு. தபார், நம்ம வீட்டுல 5 ஏசி ரூம் இருக்கு, காத்து வரலாம் அங்க போய் உட்கார வேண்டியதானே. ஏய் நில்லடி, இப்ப யார் மேல குறி வச்சிருக்க? யார் குடியை கெடுக்க பாக்குற? பெரியனா அண்ணியா இல்ல சந்தியாவா? எனக்கு தெரியும்டி, நீ சந்தியா மேலதான் கண்ணு வச்சிருக்க. ஏதாவது பண்ணி சந்தியா வாழ்க்கையை கெடுக்க பார்த்த அப்புறம் உன்னை உயிரோட விட மாட்டேன். நீங்க உமா மேல கண்ணு வச்சிருக்கும் போது நான் சந்தியா மேல கண்ணு வைக்கிறது தப்பா? இதப்பா, உமா இந்த குடும்பத்துக்காக தியாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். மிச்சத்தை நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவ, புரியுதா? பா. வா ஹரி, உட்கார். என்ன வெங்கட், ஹரி வந்தவுடனே நீ எந்திரிக்கிற? ஹரி வந்ததுக்காக நான் எந்திரிக்கல, எனக்கு போதும். வணக்கம் சம்பந்தி. அப்பா, சந்தியா. அப்பா வாங்க சம்பந்தி, வாங்க. எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கும் சம்பந்தி. எப்படி இருக்கீங்க மாப்பிள? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இந்த பக்கமே காணோம், வரதே இல்ல? வரதராஜன் இப்ப வராதராஜன் ஆயிட்டர் போல இருக்கு. என்னப்பா இப்படி பேசுற? பெரியவங்களை எப்படியா பேசுறது? அண்ணன் சும்மா காமெடிக்காக இப்படி பேசிருப்பாருன? என்ன காமெடி? எது பேசினாலும் மத்தவங்க மனசை புண்படுத்தாம பேசணும். எப்பவும் இப்படி பேச மாட்டீங்க, ஏன் இப்படி பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சம்பந்திக்கு எப்பவுமே என் மேல பாசம் ரொம்ப அதிகம், அதனாலதான் அந்த உரிமை எடுத்துக்கிட்டு பேசுறாரு அவ்வளவுதான். எதிர்வேலே காபி கொண்டு வாப்பா. அப்புறம் சம்பந்தி, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உட்காருங்க சம்பந்தி. யார மனசுல வச்சு எல்லாரும் சகிக்குமான்னு கேட்கறேன்னு எனக்கு தெரியும் ஹரி, உமா நல்லா இருக்காளன்னு நேரடியா கேட்க வேண்டியதானே சம்பந்தி. வர்ற வெள்ளிக்கிழமை இன்னைக்கு உமாவுக்கு வளகாப்பு ஏற்பாடு பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு நீங்க உத்தரவு கொடுத்தா? இதுல ஏன் உத்தரவு என்ன இருக்கு சம்பந்தி? அந்தந்த நேரத்துல செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சுதானே ஆகணும். நியாயமா நாங்க தான் உமாவுக்கு வளகாப்பு பண்ணணும், அந்த ஃபங்க்ஷன் இந்த வீட்டுல நடந்தா நல்லா இருக்கும். சரளா, நம்ம பேரப்புள்ள பிறக்க போற சந்தோஷத்துல இருக்கிறோம், அதே மாதிரி அவங்களுக்கு இருக்குமா இல்லையா? அதனால சம்பந்தி எங்க நடத்த விரும்புறாரோ அங்கேயே நடத்தட்டும், நாம அவங்களை கட்டாயப்படுத்த வேணாம். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. இந்த வளகாப்புக்கு மாப்பிள்ள கண்டிப்பா வரணும், மாப்பிள்ள வந்து முன்னால இருந்து நடத்தினாதான் எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், உமாவுக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும். அதனால நீங்க தான் மாப்பிள்ள கிட்ட சொல்லி எப்படியாவது அவரை வரவழைக்க ஏற்பாடு பண்ணணும். வளகாப்பு என்னைக்கு வச்சிருக்கீங்க? வர வெள்ளிக்கிழமைக்கு வச்சுக்கலான் இருக்கோம். என்னங்க? வர வெள்ளிக்கிழமைக்குள்ள விஜய் எங்க இருந்தாலும் வந்துட சொல்லுங்க. மாப்பிள்ளைக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா கூட ஃபங்க்ஷன் இன்னொரு நாளைக்கு தள்ளி வச்சுக்கலாம். நம்ம வசதிக்காக நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது, இது நல்ல நாள்னு முடிவு பண்ணிட்டா அந்த நாள்லயே வச்சிடணும். வெங்கட், விஜய்க்கு போன் பண்ணி அவன் எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி வர சொல்லு. வெங்கட், என்ன நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்க, சீக்கிரம் விஜய்க்கு போன் பண்ணி வர சொல்லு. சரி சொல்லிடுறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சம்பந்தி, இந்த வீட்டுக்கு முதல் பேர குழந்தை பிறக்க போகுது, இந்த விழாவை நம்ம ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம். நீங்க எல்லாரும் அவசியம் வரணும், ஒருத்தர் கூட விடாம நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும், அதுதான் எங்களுடைய ஆசை. நாங்க எல்லாரும் நிச்சயமா வருவோம், நீங்க கவலையே படாம ஏற்பாடு பண்ணுங்க. வளைகாப்பு வேலைக்கு ஆள் வேணா சொல்லுங்க, நான் முன்னாடியே வந்துடுறேன். கட்டவன் எப்படியாவது அந்த வீட்டுக்கு போய் உமாவை பார்க்கணும்னு நினைக்கிறான். சரி சம்பந்தி, அப்ப நான் கிளம்புறேன். என்ன சம்பந்தி இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போட எப்படி? சரளா, பரவாயில்ல சம்பந்தி, நம்ம வீடு தானே, இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டா போச்சு. அப்ப நான் கிளம்புறேன், வராமா? வரேன் சந்தியா. வரட்டுமா? வர சம்பந்தி, வராமா? அண்ணன் வரல, உள்ளே இருக்காரு. உள்ள இருக்கானா? என்ன அவன் கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரி இருக்கான், நியாயமா பார்த்தா நம்மளோட அவன் தான் சந்தோஷப்படணும், ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே.
பிச்சைக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கைவிரல் தெரிஞ்சு தான் மிச்சம். செல்லுக்கு ட்ரை பண்ணால் லைன் போக மாட்டேங்குது, லேண்ட்லைன் ட்ரை பண்ணால் ரிங் போகுது, எடுக்கவே மாட்டேங்கிறானே. எல்லாம் இந்த அக்கிலாவெல்லாம் வந்தவனே. அவ தான் விஜய்கிட்ட எதோ சொல்லி அவனை இந்த வீட்டு பக்கமே வரவிடாமல் பண்ணிட்டான். அவளுக்கு தான் புத்தி கெட்டு போச்சு. இந்த விஜய்க்கு என்னாச்சு? யாரோ சொல்றதை கேட்டு அவனும் அதை நம்பி இந்த வீட்டு பக்கமே வராமல் போயிட்டான். உமாவோட அப்பாவுக்கு வேற விஜய் எப்படியாவது வர வைக்கிறோன்னு வாக்கு கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்றது? வாமா. விஜய்க்கு உமா வளகாப்பு விஷயம் சொல்லிட்டீங்களா? அவனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். செல்லும் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஆபீஸ் நம்பருக்கு ட்ரை பண்ணா ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறான். எப்படியாவது இன்னைக்குள்ள பிடிச்சி விஷயத்த சொல்லிடுறமா. அப்படியும் முடியலனா நானே ஸ்ட்ரைட்டா கல்கட்டா போய் அவனை கையோட கூட்டு வந்துடுறமா. நான் உனக்கிட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க. கேளுமா, விஜய்க்கு இப்ப தனியா பிசினஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? உமாக்கு இது தலை பிரசவம். இந்த நேரத்துல உமா பக்கத்துல விஜய் இருக்கணும்ல? விஜய்க்கு சின்ன வயசுல இருந்தே பிசினஸ்ல பெருசா சாதனை பண்ணணும்னு ஆசமா. சரி, அவன் விருப்பப்படியே நடக்கட்டும்னு யாரும் தடுக்காம விட்டுட்டோம். சரி, விஜய் தனியா பிசினஸ் பண்ண நினைச்சது தப்பு இல்ல, கொல்கத்தால போய் பண்றதும் தப்பு இல்ல. ஆனா ஒரு போன் கூட பண்ண மாட்டாரு. கடைசியா விஜய் போன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? ரெண்டு நாள் முன்னாடி கூட போன் பண்ணானே. நீங்க தான் அட்டன் பண்ணீங்களா? இல்ல, நான் அப்ப வீட்ல இல்ல, வேற யாரோ பேசிருக்காங்க. போய் சொல்லாதீங்க அங்கிள். விஜய் இந்த வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கும் போன் பண்ணாம இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னன்னு புரிய மாட்டேங்குது. அது இல்லமா, அண்ணன் வர்றார் போல் இருக்கு. எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாமா? ஹரி, விஜய்க்கு போன் பண்ண சொன்னே பண்ணினியா? பண்ணனே, லைன் கிடைக்கல. தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன். என்ன அவன் இந்த மாதிரி பொறுப்பே இல்லாம இருக்கான்? கொண்டாட்டி தலை பிரசுரத்துக்காக இங்க இருக்கா? இவன் பாட்டுக்கு எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். உடனே போன் பண்ணி அவனை வர சொல்லு. இனிமே உமாவுக்கு குழந்தை பிறந்த பிறகுதான் அவன் எங்கேயாவது போகணும். அது வரைக்கும் இங்கதான் இருக்கணும். அவன் வந்தானா ஏதாவது ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வை. சரிண்ண. உமாவோட வழக்காப்ப கூட இங்கே நடத்தி இருந்திருக்கலாம். வெங்கட் என்ன கூட கேட்காம உமாவை அவங்க வீட்டுல கொண்டு விட்டு வந்திருக்கான். அதுவும் நல்லது தானே? பொதுவா பெண்கள் கர்ப்பமா இருக்கும் போது அவங்க அப்பா அம்மா பக்கத்துல இருந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது சரிப்பா. அதுக்காக நாள் நட்சத்திரம் பார்க்காம பெரியவங்க கிட்ட கேட்காம அவனா முடிவு பண்ணி கொண்டு போய் விட்டுறதா? உமா இங்க இருந்திருந்தா அவளோட வழக்காப்ப இங்கேயே நடத்தி அவங்க வீட்டுல விட்டுருக்கலாம். சரி, நடந்தது நடந்து போச்சு. ஹரி, உமாவோடைய வழக்காப்ப அவங்க வீட்டிலே நடத்தினாலும் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் நம்ம வீட்டுல இருந்தா போகணும். அதுக்கான செலவை நம்ம ஏத்துக்குவோம். சரிண்ணா. சந்தியா, உன்னோட வழக்காப்பையாவது இந்த வீட்டுல நடத்துமா? அதையும் உன் வீட்டிலே பண்ணிட்டாத. சரளா, சந்தியாவுடைய வழக்காப்ப நம்ம வீட்டுல கிராண்டா நடத்தணும். சரிண்ண. விக்ரம், இப்பதான் நானும் உங்க அம்மாவும் உன்னை பத்தியும் சந்தியாவை பத்தியும் பேசிட்டு இருந்தோம். எங்களை பத்தியா? என்னப்பா பேசுனீங்க? உங்க அப்பாவுக்கு தாத்தா வானோங்கிற ஆசை வந்துருச்சு. சந்தியாவோட வழக்காப்ப சீக்கிரம் நம்ம வீட்டுல நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீ என்ன சொல்ற? நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? அப்பா நீங்க கிளம்புங்க. நீ வரல? நான் அப்புறம் வரேன்ப்பா. சீக்கிரம் வா. சரிப்பா, வரேன்மா. சந்தியாவுக்கு குழந்தை பெத்துக்கிற பாக்கியம் இல்லங்கறத நான் இவர்கிட்ட சொல்லல. நம்ம புள்ள விக்ரமை காப்பாத்த போய் தானே சந்தியா இந்த பாக்கியத்தை இழந்துட்டா. இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா சந்தியாவோட எதிர்காலம் என்ன ஆகுமோ? உமாவுக்கு முன்னாடியே சந்தியா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவ. உமா வழக்காப்பு நடக்கும்போது கண்டிப்பா எல்லாரோட பார்வையும் சந்தியா மேலதான் இருக்கும்.
சந்தியாவோட எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியல, ஆனா நிச்சயமா அவன் நல்லா இருக்கணும். விஜய் விஷயத்துல ஹரியங்களை எதையோ மறைக்கிறாரு. நானும் எப்படி எப்படியோ கேட்டு பார்த்துட்டேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உமா கிட்ட போய் பேசி பார்க்கலானா அவ கூட உண்மையை சொல்லுவாளான்னு தெரியல. ஒன்று மட்டும் புரியுது, விஜய்க்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. விஜய் கோவம் உமா மேலேயா இல்லை இந்த வீட்டில் இருக்கவங்க மேலேயா, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சூடா இருக்கிறதா உன் கண்ணுக்கு தெரியுதா? உங்களுக்காக தான் காபி கலக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில பெருசா கலக்கறத விட்டுட்டு இப்படி காபி கலக்கிட்டு இருக்கியே. முதல்ல நீங்க கலக்குங்க, உங்க வெற்றியை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். உங்க வெற்றியில பொண்டாட்டி எனக்கு பாதி பங்கு இருக்கு. வீட்டுல இன்னும் பெருசா கலக்கல, அப்புறம் தானே வெளியே போய் கலக்கிறதுக்கு. விவகாரமா பேச ஆரம்பிச்சிட்டீங்க, முதல்ல இந்த காஃபியை குடிச்சிட்டு கிளம்புங்க. இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போகல. ஏன்? வீட்டுல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? அதை இப்ப சொல்ல மாட்டேன். அதெல்லாம் ஒரு வேலையும் இல்ல, முதல்ல கிளம்புங்க. எங்க அப்பா ஆசையை நிறைவேற்றணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதான் இன்னைக்கு ஆபீஸ் போகல. நீங்க ஆபீஸ்க்கு போக கூடாதுங்கறத உங்க அப்பா ஆசையா? ச்சே, எல்லா விஷயத்திலயும் அறிவாளியா இருக்க, இந்த விஷயத்துல மட்டும் பட்டுன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அப்பா இன்னைக்கு என்ன சொன்னாரு, நம்ம வாரிசும் இந்த வீட்டுல வரணும்னு சொன்னாரா? சொன்னாருதான், அதுக்காக ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வீட்டுல உட்கார சொன்னாரா? முதல்ல ஆபீஸ் கிளம்புங்க. நீதானே அப்பா அம்மாவை மதிக்கணும், அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கணும்னு சொன்ன. அப்பா ஆசையை நிறைவேற்றணும்னு பாக்குறேன், அது தப்பா? அப்பா ஆசையை நிறைவேற்ற டே டியூட்டி பாக்கணும்னு அவசியம் இல்ல, முதல்ல ஆபீஸ் கிளம்புங்க. எனக்கு ஆபீஸ்ல ஒரு வேலையும் இல்ல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. நல்ல பிள்ளையோட ஆபீஸ் கிளம்புங்க. ப்ளீஸ் சந்தியா, நான் சொல்றது கேளு. நான் சொல்றது நீங்க கேளுங்க. இன்னைக்கு மாமா உங்களை கண்டிப்பா ஆபீஸ் போக சொன்னாரு, போங்க. ஏய், எப்ப சொன்னாரு? நான் கேட்கவே இல்லையே. நல்ல விஷயம், உங்க காதுக்கு போகாதே, கிளம்புங்க. ஐயோ ப்ளீஸ், நான் போக மாட்டேன். அட பிடிக்காம கிளம்புங்க, கிளம்புங்க. ஏய், நோ 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 நோ, நான் இங்க இருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், போங்க. நான் போக மாட்டேன், நான் உங்களை அடிக்க போறேன். மேல வா. ஆஹா, நீ கிளம்புங்க. சந்தியா, சந்தியா, கதவு தர. சந்தியா ப்ளீஸ், கதவு தர. சந்தியா, சந்தியா, கதவு தர, சொல்றத கேளு. தரக்க மாட்டேன், நீங்க முதல்ல கிளம்புங்க. கதவு தர. சந்தியா, மாட்டேன், நீங்க கிளம்புங்க. இத பாருங்க, நம்ம குடும்பம் ரொம்ப பெருசு, யாராவது பார்க்க போறாங்க, நீங்க கிளம்புங்க. அப்பா இவரே இந்த பாடுபடுத்துறாரு, அப்ப இவர் குழந்தை என்ன பாடுபடுத்துமோ? கணவருக்காக
சந்தியா, சந்தியாமா, சந்தியா கதவு தெருமா, சந்தியா கதவு தெருமா, சந்தியாமா வரத்த என்னம்மா கிச்சன் கதவை சாத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல தா. சந்தியா உமாவோட வழக்காப்பு விஷயத்த பேசினது, அவர் விக்ரம்க்கு குழந்தை பிறக்கணும்னு சொன்னது, இதெல்லாம் கேட்டு சந்தியாவுக்கு குழந்தை பெத்துக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு போல இருக்கு. கடவுளே, சந்தியாவுக்கு இனிமே குழந்தையே பிறக்காதுன்னு தெரிஞ்சா அவளால இந்த அதிர்ச்சியை தாங்கிக்க முடியுமான்னு தெரியலையே. கணவருக்காக கணவருக்காக ரெடியா? ரெடி ஆயிட்டு இருக்கங்க. திருவாரூர் தேரை கூட கலப்பிடலாம், உன்ன கலப்புறது அவ்வளவு சாதாரணமான விஷயமே இல்ல போல இருக்கு. அதான் கிளம்பிட்டேன்னு சொல்றேன்ல, ஏன் டென்ஷன் ஆவறீங்க? நீங்க டென்ஷனா உங்க உடம்பு தான் கெடுத்துக்கிறீங்க. மணி 5:30 ஆயிடுச்சு, 6 மணிக்கு மெயின் பிக்சர் ஸ்டார்ட் பண்ணிடுவான். இந்த டிராபிக்ல கார் எடுத்துட்டு போறதுக்குள்ள இன்டர்வல்லே விட்டுருவான். படம் 6:30 தான் எனக்கு நல்லா தெரியும். 6 மணிக்கு படம்னு சொல்லியே நீ கிளம்பல, 6:30க்கு படம் சொல்லிருந்தா நீ புடவையே கட்டிருக்க மாட்டேன். நீங்க மட்டும் டிப் டாப்பா ரெடி ஆயிட்டீங்க, உங்களுக்கு ஈக்குவலா நான் ரெடி ஆக வேணாமா? அதுக்கு தான். சரி சரி, பேசாம சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. எங்க வச்சேன்? என்ன தேடுற? என் பேக் எங்க வச்சிட்டேங்க? அங்க இருக்கு பாரு. நீங்க இப்படி அவசரப்படுத்துறதுனாலதாங்க நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஆமா, உனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தேன் பாரு, அதுக்கு இந்த படி எனக்கு வேணும். சரி சரி, கோவப்படாதீங்க, வாங்க போலாம். வா. என்னங்க இருங்க, மறுபடியும் என்ன? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப எதுக்கு வெச்ச பொட்ட மாத்தின? ஏற்கனவே டைம் ஆயிட்டு இருக்கு. பொட்ட மேட்ச் ஆகலன்னு ஒரு சின்ன குறைங்க. போட்டுருவாங்க. நான் புருஷன் தானே, உன் கை பிடிச்சிட்டு வரக்கூடாதா? அதுக்கு இல்லங்க, அத்தையும் மாமா உட்கார்ந்துட்டு இருக்காங்களே. ஓஹோ, அப்படி சொல்றியா? சரி வா. எங்கப்பா கிளம்பிட்டீங்க? சினிமாக்கு போறோம். என்னடா விக்ரம், சினிமாவுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், கொஞ்சம் முன்னாலே கிளம்பி போறது இல்லையா? பார்த்துட்டு ப்ரோக்ராம் போட்டோம்ப்பா. நீ தனியா போறதா இருந்தா இப்படி திடீர்னு பிளான் பண்ணி போகலாம், கூட சந்தியா வர்றாள்ல, கொஞ்சம் முன்னாலே பிளான் பண்ணி கிளம்புறது இல்லையா? சரி சரி, போயிட்டு ஊரை சுத்தாம சீக்கிரமா வீடு வந்து சேருங்க, ஊர் ரொம்ப கெட்டு கிடக்கு. சரிப்பா. வர அத்த, வர மாமா. சரிம்மா வரேன். விக்ரம் இப்பதாங்க சந்தியா கிட்ட அட்டாச்மெண்டோட பழக ஆரம்பிச்சிருக்கான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படாத, உன் மகனை நம்பவே முடியாது, அவன் திடீர் திடீர்னு மனசு மாறிடுவான். மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்குன்னு ஒரு பாட்டு வருதே, உன் பையனை பார்க்கும்போது எனக்கு அது உண்மையு படுது. என்னால அவனை முழுசா நம்ப முடியல. உங்களுக்கு எப்பவுமே நம்ம விக்ரம் மேல நம்பிக்கையே வராது. நம்ம பிள்ளைய நம்மளே நம்பலன்னா அப்புறம் ஊர்ல யாருங்க நம்புவாங்க? சின்ன வயசு, பிறந்ததுல இருந்தே வசதியா வாழ்ந்து பழகிட்டான். அவனுக்கு சென்டிமெண்ட்னா என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டான்.
இப்பதான் அவனுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருக்கு. எப்படியோ அவன் புரிஞ்சுகிட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தா சரிதான். ஒரு வயசுக்கு மேல நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க அவங்க தங்களை பாத்துக்க வேண்டியதுதான். இந்த பாரு, அவன் நம்மள மதிக்கிறானோ இல்லையோ, அவன் சந்தியாவோட சந்தோஷமா வாழ்ந்தான்னா அதுவே நமக்கு போதும். நமக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு, நீங்களே என்ன இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. சில நேரத்துல என் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதையாவது பேசிடுறீங்க. அவங்க சின்ன வயசு தானே, போக போக எல்லாம் சரியா போயிடும். எத்தனை புருஷம் உண்டாட்டி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிற எல்லாம் நம்மள மாதிரிதான். சின்ன சின்ன சண்டை வந்தாலும் உண்மையான அன்பு மனசுல இருந்தா அது போதும். புருஷம் உண்டாட்டிக்கு அதான் தேவை. அது இல்லாதவங்க தான் கோர்ட் வாசல்ல போய் நிப்பாங்க. ஒரு நிமிஷம், ஐயோ, அது அந்த குட்டி பர்ஸ்ல வச்சிருந்த அந்த பர்ஸ் எடுக்க மறந்துட்டேங்க. என்ன சந்தியா, நீ இப்படியா இருப்ப? ஏற்கனவே படத்துக்கு டைம் ஆயிடுச்சு. சாரிங்க, ரெண்டே நிமிஷம். சரி சரி, சீக்கிரமா எடுத்துட்டு வா. ஏய் சந்தியா, அப்பா கிட்ட டிக்கெட்டை மறந்து வச்சிட்டோன்னு சொல்லாத. நான் திடீர்னு பிளான் பண்ணி கிளம்புறோம்னு சொல்லிருக்கேன். ரிசர்வ் பண்ணி போறோம்னு சொன்னா முன்னாடியே கிளம்பி போறதானே திட்டுவாரு. சரிங்க. ஏய் சீக்கிரமா வா, டைம் ஆயிடுச்சு. உமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மருமகளாவே நடந்துகிட்டா. அவ மாமனார் மாமியாருக்கு எந்த நேரத்துல எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்க போறான். ஆனா நம்ம சந்தியா. என்னங்க சந்தியான்னு சொல்லிட்டு பேசாம இருக்கீங்க? சரளா, கடவுள் நமக்கு பணம் பங்களான்னு எல்லா வசதியும் கொடுத்திருக்காரு. ஆனா இந்த வயசுல நமக்கு எது தேவையோ அதை தரலையே. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலீங்க. இது கூட புரியலையா? நமக்கு கல்யாணம் நடந்து இத்தனை வருஷம் ஐயும், நீங்க இன்னும் என்ன புரிஞ்சுக்கலன்னு இப்பதான் சொன்னேன். அது உண்மை நிரூபிச்சிட்டீங்க. சரி, உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன். நம்ம வாழ்க்கையில சொத்து சுகம்னு எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சிட்டோம். கடவுள் நமக்கு இதுவரைக்கும் எந்த குறையும் வைக்கவே இல்லை. இப்ப நமக்கு தேவை என்ன தெரியுமா? பேரம்பேத்திகளோட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது தான். அதானே வேணும்? ஆமாங்க. பேரம்பேத்திய நமக்கு கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? என்ன யோசிக்கிற? அந்த கடமை நம்ம மருமக சந்தியாவுக்கு தானே இருக்கு. அவதானே நமக்கு பேரப்பிள்ளைய பெத்து கொடுக்கணும். என்ன சரளா பேசாம இருக்கிற? இல்லைங்க, உங்க ஆசையும் நியாயமானதானே? அது என்ன ஏன் ஆசைன்னு சொல்ற? பேரப்பிள்ளைய கொஞ்சம்ங்கிற ஆசை உனக்கு இல்லையா? இல்லாம இருக்குமா? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்ல. என்ன இவ வீட்டுக்குள்ள போனவ ஆளே காணோம்? என்னாச்சு உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம சினிமா போன மாதிரி தான். சந்தியா வந்துட்டேங்க. சந்தியா வரா போல இருக்கு. இப்ப எதுவும் பேசாதீங்க. என்னம்மா சந்தியா? பர்ஸ் மறந்துட்டாத. சந்தியா விக்ரமும் போயிட்டாங்கன்னு நினைச்சு நான் பாட்டுக்கு பேசிட்டேன். நாம பேசுன சந்தியா கேட்டிருப்பாளா? அவசரத்துல வந்தா நின்னு கேட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பரிசு எடுக்க போயிருக்கா, இந்த வழிதான் வருவா. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. கணவருக்காக, கணவருக்காக சன் தொலைக்காட்சியில் நடிக்கும் கலைஞர்கள் சுஜிதா, கே ஸ்ரீனிவாஸ், ராஜேஷ், சுலக்ஷணா, ராஜசேகர், அன்னபூர்ணா, ஏசி முரளி, சித்ரா, ராஜமணி, சுமங்கலி, நிதீஷ், ஸ்ரீகலா, ஷியாம், உமா மகேஸ்வரி, திங்கி, கிருத்திகா,
சாக்ஷி சிவா, சிபிஜே, சந்திரபாபு. நடிக்கும் கலைஞர்கள் சுஜிதா, கே ஸ்ரீனிவாஸ், ராஜேஷ், சுலக்ஷணா, ராஜசேகர், அன்னபூர்ணா, ஏசி முரளி, சித்ரா, ராஜமணி, சுமங்கலி, நிதீஷ், ஸ்ரீகலா, ஷியாம், உமா மகேஸ்வரி, டிங்கி, கிருத்திகா, சாக்ஷி சிவா, சிபிஜே, சந்திரபாபு. Channel and continue to watch our videos. சன் தொலைக்காட்சியில் நடிக்கும் கலைஞர்கள் சுஜிதா, கே ஸ்ரீனிவாஸ், ராஜேஷ், சுலக்ஷணா, ராஜசேகர், அன்னபூர்ணா, ஏசி முரளி, சித்ரா, ராஜமணி, சுமங்கலி, நிதீஷ், ஸ்ரீகலா, ஷியாம், உமா மகேஸ்வரி, டிங்கி, கிருத்திகா, சாக்ஷி சிவா, சிபிஜே, சந்திரபாபு. நடிக்கும் கலைஞர்கள் சுஜிதா,
கே ஸ்ரீனிவாஸ், ராஜேஷ், சுலக்ஷணா, ராஜசேகர், அன்னபூர்ணா, ஏசி முரளி, சித்ரா, ராஜமணி, சுமங்கலி, நிதீஷ், ஸ்ரீகலா, ஷியாம், உமா மகேஸ்வரி, திங்கி, கிருத்திகா, சாக்ஷி சிவா, சிபிஜே, சந்திரபாபு. Channel and continue to watch our videos. Movie critiques, serial reviews, commentary, and more entertaining videos and news. Thank you for supporting. This channel includes movie critiques, serial reviews, commentary, and more entertaining.